ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம கேஸ் அடுப்பு, கிச்சன் மேடையெல்லாம் அழுக்காயிடுச்சுன்னா, இல்லை நம்ம வந்து கதவு ஜன்னல் இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு லிக்விட் வாங்கி வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம விலை அதிகமாக போட்டு ஏதாவது ஒரு லிக்விட் ஒன்று வாங்கி வச்சுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலையே இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விடு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செலவும் அதிகமாக ஆகாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த லிக்விடு தயார் பண்ணுறதுக்கே நம்ம வீட்டில் இருக்க பொருளுங்களே வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கம்ஃபர்ட்டு, நம்ம துணிங்களுக்கெல்லாம் போடுற கம்ஃபர்ட்டு இது ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுக்கலாம். ஷாம்பு ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வினிகர் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு லிக்விடு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வினிகர் எடுத்து வச்சுக்கலாம். லைசால், உங்கள்கிட்ட லைசால் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வீடு துடைக்கிற லைசால் எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சமாக ஊற்றிக்கணும். லைசாலும் வினிகரும் போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அடுத்தது நம்ம துணி துவைக்கிற லிக்விட் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லை பவுடர் இருந்தால், பவுடர் துணிக்கு போடுற பவுடர் இருந்தால் அதுவும் ஊற்றிக்கலாம். அடுத்தது ஷாம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இது தயார் பண்ணுற லிக்விட் வந்து ஒரு மாதத்துக்கு கூட வரும், மேலவே வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாக்கெட் ஷாம்பு, ஒரு பாக்கெட் கம்ஃபர்ட்லாம் போடும்போது அதிகமாக வரும். கம்ஃபர்ட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். கம்ஃபர்ட் எதுக்குன்னா, நமக்கு வந்து நம்ம வீடெல்லாம் துடைக்கும் போது வாசனையாக இருக்கும். அடுப்பு மேடை எல்லாம் துடைச்சும் போது நமக்கு வந்து இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த லிக்விடை நல்லா கலக்கி விடணும். இப்போ இதில் வந்து லைசால், வினிகர், உப்பு, ஷாம்பு, கம்ஃபர்ட் இதெல்லாம் ஊற்றிருக்கோம். இதை நல்லா கலக்கிட்டு தண்ணி, நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் நம்ம கலக்கி வச்சுருக்க லிக்விடை எடுத்து ஊற்றிடணும். இந்த உப்பை நல்லா கரைச்சி விடணும். இப்போ உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விடணும். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு லைசாலோ இல்லை வினிகரோ இல்லைன்னா, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி அந்த சாரை மட்டும் இதில் ஊற்றிக்கணும். கம்ஃபர்ட்டு, ஷாம்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். கலக்கி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குகிற 1 லிட்டர் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடணும். நல்லா கலக்கிட்டு இதில் ஊற்றி வச்சுக்கணும். இப்போ இந்த லிக்விடை நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரே பாட்டிலில் வச்சுருக்காம நம்ம பாதியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி பாட்டில் இல்லைன்னா, நம்ம சாதாரணமாக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குகிற பாட்டிலில் மூடியில் ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி பாட்டிலில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கணும். ஓட்டை போட்டுட்டு இதில் நம்ம ஊற்றி வச்சுட்டு நம்ம தேவையான போது இதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி 1 லிட்டர் பாட்டிலில் எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு வந்து 1 மாதத்துக்கு வரும், இல்லை அதிகமாக கூட வரும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சோம்னா, பாதி பாதி ஷாம்பு, பாதி கம்ஃபர்ட்டு, பாதி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வைக்கும்போது பாதி பாக்கெட்டு வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம அந்த ஒரு பாக்கெட்டை இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம இது மாதிரி 1 லிட்டர் இல்லை இன்னுமே கொஞ்சம் கூட கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எடுத்து வச்சுட்டு, இப்போ இது மாதிரி இப்போ பாதி எடுத்து வச்சிட்டோம்னா, நமக்கு இது தீர்ந்த உடனே அந்த மீதி வச்சுருக்கிறதையும் எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்துக்கும் நம்ம க்ளீனிங்க்கு வச்சுக்கலாம். ஜன்னல், கதவு, நம்ம வந்து வீடு துடைக்கும் போது கூட இதில் ஒரு மூடி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வீடு துடைச்சிக்கலாம். இதுக்காக நம்ம போய் எதுவும் வாங்க தேவையில்ல. நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் அடித்து அடிக்கும் போது நமக்கு வந்து கம்மியாகும். நம்ம மூடியை திறந்துட்டு ஊற்றினோம்னா நிறைய ஊற்றிட்டோம். இப்போ இதுனா நமக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் ஊற்றிட்டு துடைச்சி விட்டுக்கலாம்.
நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணும்போது இதில் இருக்க பர்னர் எடுத்துகிட்டு இதை மாதிரி ஏதாவது ஒரு தட்டு போட்டு இதை மூடிடணும். அப்போ தான் இதுக்குள்ளே தண்ணி போகாத இருக்கும். அடுப்புள்ள தண்ணி போச்சுன்னா சீக்கிரமாக அடைச்சிட்டு எரியாது. இப்போ இதுலேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும். இப்போ இந்த மாதிரி செவுத்து பக்கம்லாம் நம்ம அடித்து விட்டோம்னா இந்த இப்போ நம்ம அடுப்பில் வேலை செய்யும் போது எண்ணெயெல்லாம் பொறிக்கும் போது செவுத்தில் எல்லாம் எண்ணெய் பிசு இருக்கும். அதை இது மாதிரி அடிச்சுட்டு அதையும் ஒரு தேய் தேய்ச்சி விட்டு தொடச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம எப்பவுமே அடுப்பெல்லாம் தேய்ச்சி கழுவும் போது இந்த நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பரோ இல்லை அந்த கம்பி நார் இதெல்லாம் போட்டு தேய்க்கக்கூடாது. இதை மாதிரி ஒரு துணி வச்சுட்டு அடுப்பை தேய்ச்சோம்னா சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும். இப்போ இது மாதிரி இதில் மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம வச்சுருக்க லிக்விடை லேசாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். இப்போ இந்த சிவரெல்லாம் நம்ம துடைச்ச உடனே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம துடைச்சிட்டா போதும், எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ கேஸ் எடுப்போம், நல்லா பளிச்சு எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் பளிச்சுன்னு இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் வந்து கிளாஸ் அடுப்பாக இருந்தாலும் அதையும் இது மாதிரி துடைச்சிக்கலாம். இப்போ இது வந்து இந்த மாதிரி சில்வராக இருந்தால் நம்ம வந்து இந்த லிக்விடை போட்டுட்டு தண்ணி ஊற்றி கூட கழுவிக்கலாம். இப்போ கிளாஸ் அடுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து துணி போட்டு துடைச்சிக்கணும். இப்போ இண்டக்ஷன் அடுப்பையும் இந்த லிக்விட் வச்சே துடைச்சிக்கலாம். நம்ம அப்பப்போ இந்த லிக்விடு நம்ம க்ளீன் பண்ணுற லிக்விடு வந்து வெள்ளை அதிகமாக போட்டு வாங்குவோம், அது ஒரு மாதத்துக்கு கூட வராது. இப்போ நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ தண்ணி ஊற்றி துடைச்சி தண்ணி எல்லாம் லேசாக தொட்டு துடைச்சிக்கணும். இப்போ நம்ம இது மாதிரி மரக்கதவு எல்லாம் அழுக்காக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த லிக்விடை வச்சுட்டு துடைச்சிக்கலாம். இப்போ இந்த கைப்பிடி இதெல்லாம் லேசாக ஒரு இடத்துல அடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த துணியில் ஃபுல்லாக துடைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து தண்ணி போட்டு துடைக்க வேணாம், இப்போ இந்த லிக்விடை போட்டு துடைச்சா அதுவே போகும். நமக்கு வந்து சீக்கிரம் மண் போடாமல் இருக்கும் அது மேலே. அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் இது மாதிரி இந்த லிக்விட் வச்சு துடைச்சிக்கலாம். ஒரு துணி வச்சுட்டு இப்போ துடைச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம வந்து வாஷிங் மிஷின் துடைச்சிக்கலாம், கிரைண்டர் துடைச்சிக்கலாம், கண்ணாடி எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம இந்த லிக்விட் வச்சு துடைச்சிக்கலாம். இப்போ நீங்களும் இந்த செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.